போய் பருதி இளமடி பக்கத்தில் தான் நான் உட்கார்ந்து அவரை கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுகிறது ஒன்றும் தப்பு இல்லை, மாணவர் தானே நீங்கள், தலைவர் தப்பாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உடனே வைகோ என்னை கையோடு அழைத்து கொண்டு போய் தலைவர் கலைஞர் அமர்ந்திருந்த அறைக்கு போய், தம்பி சட்டக்கல்லூரி மாணவர், இவர் ஏதோ பேசிட்டாராமே, அதுக்காக வருத்தப்படுகிறார் அப்படின்னு வைகோ சொன்னார். உடனே என்னை நிமிர்ந்து பார்த்த கலைஞர், இது ஒப்புக்காக நடத்துகிற போராட்டமாக இருக்கக்கூடாது, உண்மையிலேயே ஈழத்தமிழர்களுக்கான ஆறுதலாக அமைகிற போராட்டமாக இது இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு எனக்கு தெரிந்த மொழியிலே உடனே கலைஞர் தலையிட்டு என் பெயரை சொல்லிய, திருமாவளவன், நீங்கள் ஈழத்தமிழர் போராட்டம் குறித்து பேசுங்கள். அப்போது திரு துரைமுருகன் அவர்கள், அந்த சந்திப்பிலேயே நீ சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த நேரத்தில் நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேன், இப்போது ஒரு தலைவராக வந்து தலைவரிடம் உட்கார்கிறாய் என்று அவருக்கே உரிய பாணியில் நகைச்சுவையாக அதை நினைவுபடுத்தினார். நக்கீரன் குடும்பம் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களுடைய அட்வான்ஸு பிறந்தநாள் வாழ்த்துக்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த பனை விதைகளை சேகரித்து நட்டுக்கிட்டு இருக்கீங்க, எதன் நோக்கமாக? இல்லை, ஒவ்வொரு ஆண்டு என்னுடைய பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் விழிப்புணர்வை, சமூக விழிப்புணர்வை, இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வை உண்டாக்கும் வகையில் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி வருகிறோம். கடந்த ஆண்டு மதசார்பின்மை பாதுகாப்பு மாநாடு என்று பிறந்த நாள் அன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தினோம். அதற்கு முன்பு நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாடு என்று நடத்தினோம். இந்த ஆண்டு அதுபோல் மாநாடு ஒன்றை நடத்தலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் காலமாகிவிட்டார். தமிழகம் தழுவிய அளவில் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று எதுவும் கூடாது. வேட்டுகள் போடுவதோ, தாரை தப்பட்டைகள் அடிப்பதோ, கொடி தோரணங்கள் கட்டி இனிப்பு வழங்குகிறோம் என்கிற பெயரால் மக்களுக்கு இடையூறு செய்வதோ கூடாது. அதற்கு மாற்றாக ஏதேனும் ஒன்றை செய்யலாம் என்று நாங்கள் கலந்தாய்வு கூட்டத்திலே பேசி கொண்டிருந்த போது எனக்கு இந்த பனை மரங்களை நட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. இயற்கை வளத்தில் மிக முக்கியமானது மண்ணின் ஈரப்பதத்தையும் காற்றின் ஈரப்பதத்தையும் பாதுகாப்பது தான். ஆக நான் அறிந்த வரையில் பனை மரங்கள் தான் எப்போதும் தான் இருக்கிற இடத்தில் ஒரு ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்கிற ஆற்றல் கொண்ட மரம். மண் ஈரப்பதமாக இருந்தாலே காற்று ஈரப்பதமாக இருக்கும். ஆகவே மண்ணும் காற்றும் ஈரப்பதமாக இருந்தால் பருவ காலங்களில் தவறாமல் மழை பெய்யும். எனவே மற்ற மரங்கள் நிழல் தரும், பனை மரம் நிழல் தராது. ஆனால் மற்ற எந்த மரத்தை காட்டிலும் பனை மரம் இயற்கை வளத்தை பாதுகாப்பதில் முன்னணியில் இருக்கிறது. ஆகவேதான் நான் அண்மையிலே ஒரு கட்டுரை படித்தேன். ஒரு காலத்தில் 30 கோடி பனை மரங்கள் இருந்ததாகவும், பல்வேறு காரணங்களால் தற்போது 3 கோடி பனை மரங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றன என்றும் ஒரு புள்ளி விவரத்தில் நான் பார்த்தேன். அப்போது தான் எனக்கு தோன்றியது, நாம் ஏன் இந்த பனை மரங்களை நடுகிற பணிகளை மேற்கொள்ளக்கூடாது? பனை மரங்களை பனங்கன்றுகளை கொண்டு போய் நட வேண்டும் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில், பனங்கன்றுகளை நட்டால் அது 50% கூட பிழைக்காது என்ற தகவல்கள் கிடைத்தன. நேரடியாக பனம் கொட்டைகளை விதைப்பது தான் சரியானது என்று. பனம் கொட்டைகளுக்கு எங்கே போவது? பனை மரங்களை தேடி செல்ல வேண்டும். ஆகவே ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து நானே பல இடங்களுக்கு நேரிலே சென்று, கிட்டத்தட்ட இதுவரையில் இந்த 3-4 நாட்களில் என்னோடு இருந்த தோழர்களை ஒருங்கிணைத்து 5000 பனம் கொட்டைகள் இப்போது நாங்கள் சேகரித்திருக்கிறோம். பனை விதைகளை சேகரித்து அதை விதைக்கும் வேலையில் இருக்கும்போது இந்த சூழ்நிலை ஏற்கனவே வந்து பெரியார் காலத்தில் கல் தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த கல் தடை செய்யப்பட்ட பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, கல் ஒரு போதைப் பொருள் என்று அரசு தடை விதித்திருக்கிறது. ஆனால் பாரம்பரியமாக நாம் அதை பயன்படுத்தி வந்திருக்கிறோம். அது எந்த வகையிலும் வந்து உடல்நலத்தை பாதிக்கக்கூடியதல்ல. இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற சாராயம் அல்லது மது மிக மோசமானவை. அது IMFL என்று சொல்லப்படக்கூடிய இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர், வெளிநாட்டு மது வகைகள், இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற மது வகைகள், அவை அனைத்தும் உடல் நலத்துக்கு கேடானவை, கல்லீரலை பாதிக்கக்கூடியவை, மூளையின் செயல்பாடுகளையும் முடக்கக்கூடியவை, நரம்பு மண்டலம் கடுமையாக பாதிக்கப்படும்.
இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் 30 வயது தாண்டுவதற்குள்ளாகவே மிகவும் நலிவுற்று வாழ்க்கையை பாழாக்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் கல் இருந்த காலத்தில் இவ்வளவு மோசமான பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த திட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். வெளிநாட்டு மது வகைகளை தடை செய்துவிட்டு கல் போன்ற உடலுக்கு மருந்தாக பயன்படக்கூடிய பொருளை மக்கள் பயன்படுத்த அனுமதித்தால் பெரிதாக பாதிப்பு இருக்காது என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் வந்து இப்போ கலைஞர் அவர்களுடைய இறந்த பிறகு அவருக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாரத ரத்னா என்பது இந்திய அரசு வழங்குகிற மிக உயர்ந்த விருது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை சார்ந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்திய அளவில் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்காக, மேம்பாட்டுக்காக, அதனுடைய வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்யக்கூடியவர்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்த்தால் கலைஞர் அவர்கள் தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக அவர் பாடுபட்டார் என்றாலும் கூட தேசிய அளவில் மிகப்பெரும் பாத்திரங்களை வகித்திருக்கிறார், பங்களிப்பு செய்திருக்கிறார். இந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் மாநில சுயாட்சி வழங்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கருத்து. மாநில சுயாட்சி பெற வேண்டும் என்பதோடு மட்டுமில்லாமல் இந்திய ஒருமைப்பாடு பேணப்பட வேண்டும் என்பதும் அவருடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் மத்தியில் கூட்டணி ஆட்சி முறை அமைவதற்கு தேசிய அளவிலான கட்சிகளோடு, மாநில கட்சிகளோடு கலந்துரையாடி ஒரு கூட்டணி ஆட்சி முறையை இங்கே ஏற்படுத்துவதற்கு அவர் காரணமாக இருந்தார். வாஜ்பாய் காலத்திலிருந்து அதன் பின்னர் தான் யூபிஏ 1, யூபிஏ 2 என்று காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டது. வாஜ்பாய் காலத்திலும் மத்திய அமைச்சரவையிலே திமுக இடம்பெற்றது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் மத்திய அமைச்சரவையிலே திமுக இடம்பெற்றது. மாநில கட்சிகள் இந்திய அளவில் வலுப்பெறக்கூடிய நிலை அதன் பின்னர் தான் உருவானது. மத்தியிலே கூட்டணி ஆட்சி முறை அமைந்த பிறகுதான் மாநில கட்சிகள் வலிமை பெறத் தொடங்கின. அதேபோல் அகில இந்திய அளவில் சமூக நீதியை பாதுகாப்பதற்காக பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர்களோடு, தலித் இயக்க தலைவர்களோடு அவர் கைகோர்த்து நின்றிருக்கிறார். மராத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்டக்கூடாது என்று அங்குள்ள சாதிய மதவாத சக்திகள் தீவிரமாக எதிர்ப்பு தெரிவித்த போது அதை கண்டித்து அறிக்கை விட்டவர் கலைஞர். அதற்காக அவர் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தார், மத்திய அரசுக்கு தந்தி அடித்தார். மராத்திய அரசு அதை செய்ய தவறிய நிலையில் தமிழகத்திலே சட்டக்கல்லூரிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். ஆகவே அகில இந்திய அளவில் ஒரு பார்வை அவருக்கு உண்டு. கலைஞர், உங்களுடைய நினைவழிகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலும் சந்தித்திருக்கிறேன், ஒரு கட்சி தலைவராக சந்தித்திருக்கிறேன். சட்டக்கல்லூரி, மாநில கல்லூரி இவை 2 காலகட்டம். மாநில கல்லூரியாக கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது எனக்கு தீவிரமான அரசியல் ஈடுபாடு கிடையாது. சட்டக்கல்லூரிக்கு நான் வந்த பிறகு ஒரு அரசியல் ஈடுபாடு எனக்கு ஏற்பட்டது. மாநில கல்லூரியில் மாணவனாக படித்தபோது எனக்கு தெரிந்த சில நண்பர்களோடு, கவிஞர்களோடு சேர்ந்து போய் கலைஞரை நான் கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்திருக்கிறேன். அப்போது அவர் எதிர்கட்சி தலைவர், மிக இலகுவாக, எளிமையாக எல்லோரையும் சந்திக்கிற ஒரு தலைவராக அவர் இருந்தார். சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த காலத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனை வலுப்பெற்றது. நான் 83லிருந்து 85 வரையில் எம்ஏ படித்து கொண்டிருந்த காலத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்போது விடுதலை புலி என்கிற பெயரால் கையெழுத்து பத்திரிகை நான் நடத்தி கொண்டிருந்தேன். எங்கெல்லாம் ஈழத்தமிழர்களுக்காக போராட்டங்கள் நடக்கின்றனவோ அங்கெல்லாம் போய் நானாக வலிந்து அதை பங்கேற்பேன். அப்படி திமுக நடத்துகிற பேரணிகள், திமுக மாணவர்களை நடத்துகிற நிகழ்ச்சிகள் என்று பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
சட்டக்கல்லூரிக்கு வந்த பிறகு அந்த போராட்டம் இன்னும் வெகுவாக தீவிரமடைந்தது. அப்போது திமுக மாணவரணி தான் இந்த போராட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருந்தது, மாணவர்களை எல்லாம், கட்சி சார்பற்ற மாணவர்களை எல்லாம் கூட. அப்போது நாங்கள் வெகு வேகமாக களமிறங்கி போராடிய போது திமுக மாணவரணி சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன். பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் கூட வரலாறும் வருங்காலமும் என்கிற தலைப்பில் என்னை பேச அனுமதித்தார்கள். இப்படி திமுகவுடன் எனக்கு ஒரு நெருக்கம் உருவானது. இதையொட்டி ஒரு முறை அண்ணா அறிவாலயத்திற்கு நான் திரு பரிதி இளமொழி அவர்களை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். அன்றைக்கு திமுக சொற்பொழிவாளர்கள் கூட்டம் அறிவாலயத்தில் நடந்தது. என்னை பார்த்ததும் அந்த சொற்பொழிவாளர்கள் கூட்டத்தில் என்னை பங்கேற்க செய்வதற்கு விண்ணப்பம் எழுதி பரிந்துரை செய்து என்னை அழைத்துச் சென்றார். நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அப்போது எனக்கு வைகோவும் ஒரு வகையில் அறிமுகமாயிருந்தார். வைகோவை சந்திப்பதற்காகவும் நான் காத்திருந்த வேளையில் அந்த சொற்பொழிவாளர்கள் கூட்டத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போனார். அங்கே இன்னொரு மகிழ்ச்சிகரமான அதிர்ச்சி, திடீரென்று என்னை பேச அழைத்தார்கள். கலைஞர் தலைமையில் நடந்த சொற்பொழிவாளர்கள் கூட்டத்தில், அதாவது திமுக பேச்சாளர்கள் ஈழத்தமிழர் போராட்டங்களுக்கான களங்களில், மேடைகளில் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு பயிற்சி. பேச்சாளர்கள் ஆளுக்கு 5 நிமிடம் 10 நிமிடம் பேசி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் பேசுவதிலே உள்ள அந்த குறைகளை எல்லாம் சுட்டி காட்டி கலைஞர் இப்படி பேச வேண்டும் அப்படி பேச வேண்டும் என்று திருத்தம் செய்து கொண்டிருந்தார். தீப்பொறி ஆறுமுகம் பேசும்போது அவர் பேசியதில் இவர்களுக்கு மாற்று கருத்து, கலைஞருக்கு, பேராசிரியருக்கு, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அதை சுட்டி காட்டி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று மாணவர்கள் தரப்பிலிருந்து திருமாவளவன் பேசுவார் என்று அழைத்தார்கள். அது ஆற்காடு வீராசாமி அவர்கள் தான் அழைத்தார். பரிதி இளமொழி அவர்கள் துண்டுச்சீட்டில் என் பெயரை எழுதி கொடுத்ததன் விளைவாக அவர் அந்த பரிந்துரை செய்திருக்கிறார். நான் மாணவன் என்கிற அடிப்படையில் சில கருத்துக்களை சொன்னேன். அது முரண்பாடான கருத்தாக அமைந்துவிட்டது. எதிரே அமர்ந்திருக்கிற சொற்பொழிவாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு இருந்தது. உடனே கலைஞர் தலையிட்டு என் பெயரை சொல்லிய திருமாவளவன், நீங்கள் ஈழத்தமிழர் போராட்டம் குறித்து பேசுங்கள் என்று எனக்கு அறிவுறுத்தினார். திமுக நடத்துகிற போராட்டங்களை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன விமர்சிக்கிறார்கள் என்பதை பற்றி நான் சொல்ல தொடங்கினேன். இது ஒப்புக்காக நடத்துகிற போராட்டமாக இருக்கக்கூடாது, உண்மையிலேயே ஈழத்தமிழர்களுக்கான ஆறுதலாக அமைகிற போராட்டமாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு எனக்கு தெரிந்த மொழியிலே கரடு முரடாக நான் பேசியிருக்கிறேன். கலைஞருடனே தலையிட்டு அதை திருத்தம் செய்தார். என்னுடைய பேச்சு அப்போது தான் சூடு பிடித்தது. ஆவேசமாக நான் பேசிக்கொண்டே போனேன். கலைஞர் இப்படி சொன்னதும் ஒரு பிரேக் தடைப்பட்டு விட்டது. ஒரு நிமிடத்தில் என் பேச்சை நான் முடித்து கொண்டேன். முடித்துவிட்டு என்னுடைய இருக்கையை நோக்கி நான் போகிறபோது கலைஞர் என் பெயரை உச்சரித்து அழைத்தார். திருமாவளவன் இங்கே வாருங்கள். எனக்கு அடுத்து வேறு ஒரு பேச அழைத்து விட்டார்கள். இருந்தாலும் என்னை அவர் கூப்பிடுகிறார். நான் அதிர்ச்சி அடைந்து அவரை போய் பார்த்தேன். பின்புறம் அவர் இப்படி அமர்ந்திருக்கிற போது பின்புறம் போய் நான் நின்றேன். நல்லா பேசினீங்க, வெகுஜனம் மாதிரி சில சொற்கள் எல்லாம் நீங்கள் வந்து கையாள வேண்டாம். பொதுமக்களுக்கு நல்ல புழக்கமாக இருக்கிற சொற்களை கையாளுங்க, நல்லா பேசுனீங்க என்று எனக்கு ஆறுதல் சொல்லி வழிக ஒரு திருத்தம் செய்து அனுப்பினார். எனக்கு அது ஏதோ நெருடலாகவே இருந்தது. ஏதோ குற்றமழைத்து விட்டோமோ, தவறாக பேசிவிட்டோமோ, ஏன் இந்த சலசலப்பு என்று எனக்குள்ளே ஒரு நெருடல் இருந்தது. போய் பரிதி இளமொழி பக்கத்தில் தான் நான் உட்கார்ந்தேன். அவரை கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுனது ஒன்றும் தப்பு இல்லை, மாணவர் தானே நீங்கள், தலைவர் தப்பாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நிகழ்ச்சி முடிந்தது. வெளியே வந்தோம். வைகோ அப்போது தான் அந்த மாடிக்கு வருகிறார். லிஃப்டில் இருந்து வெளியே வருகிறார். அவரை பார்த்து வணக்கம் சொன்னேன். என் கையை பிடித்து கொண்டார். அந்த சொற்பொழிவாளர் கூட்டத்தில் நடந்ததை நான் சொன்னேன். உடனே வைகோ என்னை கையோடு அழைத்து கொண்டு போய் தலைவர் கலைஞர் அமர்ந்திருந்த அறைக்கு போய், அங்கு பல தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், துரைமுருகன், முரசொலி மாறன், மற்ற தலைவர்கள். தம்பி சட்டக்கல்லூரி மாணவர், இவர் ஏதோ பேசிட்டாராமே, அதுக்காக வருத்தப்படுகிறார் அப்படின்னு
வைகோ சொன்னார். உடனே என்னை நிமிர்ந்து பார்த்த கலைஞர், ஒன்றுமில்லை, மாவட்ட செயலாளர்கள்லாம் 30 வருஷம் 40 வருஷம்னு சொல்லி அந்த பதவியில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் சீனியர், தம்பியுடைய பேச்சு வந்து கொஞ்சம் மாவட்ட செயலாளர்கள் நெளிகிற மாதிரி இருந்தது, அவங்கள அக்யூஸ் பண்ணுற மாதிரி பேசினார். அவங்க யாரும் அதை குறுக்கிடக்கூடாது, எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் குறுக்கிட்டு அவரை நல்லா பேசினார், வேறு மாதிரி பேசுன்னு சொல்லி சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு கலைஞர் விளக்கம் சொன்னார். வைகோ என்னை திரும்பி பார்த்து புன்னகைத்தார். அது கலைஞரை நான் சந்தித்த மிக முக்கியமான 2வது சந்திப்பு. கோபாலபுரம் இல்லத்திலே ஒரு முறை சந்தித்தேன், அதன் பிறகு அறிவாலயத்திலே சந்தித்தேன். அன்பகத்தில் 2வது முறை, இது 3வது முறை அறிவாலயம். அன்பகத்திலே சட்டக்கல்லூரி மாணவர்களாக நாங்கள் போய் கலைஞரை சந்தித்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடத்தினோம், நவோதயா கல்வி திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தினோம். அப்போ திமுக மாணவரணியை சார்ந்த சில தோழர்கள், அரசு கணேசன் இப்போது வழக்கறிஞராக இருக்கிறார், அவரோடு சேர்ந்து 10 பேர் நாங்கள் போய் அவரை பார்த்தோம். இந்த மாதிரியான சந்திப்புகள் மாணவர் பருவத்திலே நிகழ்ந்தன. அதன் பிறகு நான் அரசு ஊழியராக பணிக்கு மதுரைக்கு போய்விட்டேன். மதுரையில் என்னுடைய அரசியல் வாழ்க்கை வேறு மாதிரி உருவானது. ஒரு 9-10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் ஒரு சமூக இயக்கமாக அல்லது ஒரு புரட்சிகர இயக்கமாக இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதனை நான் குறியாக இருந்தேன். 99 நாடாளுமன்ற பொது தேர்தல், மூப்பனார் அவர்களின் தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிலே விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவானது. அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. 2001 சட்டப்பேரவை தேர்தல், மூப்பனார் தலைமையில் அந்த அணி தொடர வேண்டும் என்று நான் விரும்பினேன். அந்த 3வது அணியை அப்படியே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அவரிடத்திலே வலியுறுத்தினேன். ஆனால் அவரோடு இருந்தவர்கள் அதிமுகவோடு இணைய வேண்டும் என்று முடிவு வலியுறுத்தினார்கள். மூப்பனாரும் இந்த முடிவை எடுத்துவிட்டார். என்னை அதிமுக கூட்டணிக்கு அழைத்தார். நான் தயங்கினேன். அதன் பிறகு கலைஞர் அவரே தொலைபேசியிலே வந்து என்னை கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார். அது 2006, மன்னிக்கவும், 2001 அவர் நேரடியாக பேசவில்லை. அதன் பிறகு சில நண்பர்கள் மூலமாக திமுக கூட்டணியில் சேரும்படி அழைப்பு வந்தது. நான் சொன்னேன், திமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிறது, அது ஒரு மதவாத சக்தி, எனவே அந்த கூட்டணியில் இடம்பெறுவதில் எங்களுக்கு சிக்கல் இருக்கிறது, நாங்கள் தனித்து போட்டியிடப் போகிறோம் என்று நான் கூறியிருந்தேன். அப்போது கலைஞர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில், விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணிக்கு வர வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே கூட்டணி கிடையாது தமிழ்நாட்டில், திமுக தலைமையில் தான் கூட்டணி, எனவே பாரதிய ஜனதா இருக்கிறது என்றெல்லாம் அவர் மிருடலாக பார்க்க வேண்டாம், எங்களோடு தான் அவருக்கு கூட்டணி, எங்களோடு சேரலாம் என்று வெளிப்படையாக அழைப்பு விடுத்தார். கலைஞருடைய அழைப்பை நாங்கள் பரிசீலித்தோம், திமுக கூட்டணியில் இணைந்தோம். அப்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரை சந்திக்கிறேன். அப்போது திரு துரைமுருகன் அவர்கள் என்னை பற்றி விசாரித்து தெரிந்து வைத்து கொண்டு, அந்த சந்திப்பிலேயே நீ சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த நேரத்தில் நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேன், இப்போது ஒரு தலைவராக வந்து தலைவரிடம் உட்கார்கிறாய் என்று அவருக்கே உரிய பாணியில் நகைச்சுவையாக அதை நினைவுபடுத்தினார். சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் அவரை நான் சந்தித்த போது எப்படி அவருடைய அணுகுமுறை இருந்ததோ அதேபோல் ஒரு கட்சி தலைவராக நான் போகிற போதும் உரிய மதிப்பு. அன்றைக்கு அவர் எழுந்து நின்று எங்களை வரவேற்றார். அதன் பிறகு அவரோடு நாங்கள் கிட்டத்தட்ட 2014 நாடாளுமன்ற பொது தேர்தல் வரையில் திமுக கூட்டணியில் நாங்கள் இணைந்து பயணப்பட்டோம். இடையிலே ஒரு 4 மாதம் மட்டும் அதிமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். 2001 கலைஞர் அவர்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டில் 8 தொகுதிகளை தந்தார், பாண்டிச்சேரியில் 2 தொகுதிகளை தந்தார். நான் மதுரையிலே சமயநல்லூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த தொகுதியை கேட்டு பெற்றேன். சமயநல்லூர் செல்வராஜுக்காக இந்த தொகுதியை வைத்திருக்கிறோம், உங்களுக்கு தர முடியாது என்று முதலிலே கலைஞர் சொன்னாலும் பிறகு என்னை அழைத்து நீங்களே போட்டியிடுவதாக இருந்தால் தருகிறேன் என்று சொன்னார். நான் தான் போட்டியிட விரும்புகிறேன் என்று சொன்னதும் அந்த தொகுதி எங்களுக்கு ஒப்படைத்து விட்டார். 8 தொகுதிகளில் சமயநல்லூர் 1. ஆனால் வேட்பாளர்களை அறிமுகம் செய்த கூட்டத்தில் கலைஞர் மங்களூர் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுவார் என்று அறிவித்தார்.
நான் ஒருவேளை தவறுதலாக சொல்லிவிட்டார் என்று பதற்றப்பட்டு அதிலே திருத்தம் சொல்வதற்காக முயற்சி செய்தேன் அந்த மேடையிலே. அப்போது உடனிருந்தவர்கள் தலைவர் அறிவித்து விட்டார், தெரிந்துதான் செய்திருக்கிறார் என்று தோழர் ரவிக்குமார் போன்றவர்கள் சொன்னார்கள், திமுக நண்பர்களும் சொன்னார்கள். அப்புறம்தான் எனக்கு தெரிந்தது, நான் சமயநல்லூரில் போட்டியிட்டால் திருமாவளவன் வெற்றி பெற வாய்ப்பு குறைவு, மங்களூரில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று அவரே முடிவு செய்து, சமயநல்லூர் போட்டியிடுவதாக நான் தொகுதி வாங்கியிருந்தாலும் இன்றைக்கு திட்டக்குடி என்கிற அன்றைக்கு மங்களூர் தொகுதி அந்த தொகுதியிலே நான் போட்டியிடுவேன் என்று அறிவித்தார். அவரோடு பல நாட்கள் நான் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்கிற வாய்ப்பெல்லாம் கிடைத்தது. அன்றைக்கு நாங்கள் உதயசூரியன் சின்னத்திலே தான் போட்டியிட்டோம். அவர் புதிய சின்னத்தை அறிமுகப்படுத்துவதற்கு கூட புதிய கால அவகாசம் இல்லை. 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் மங்களூரில் நான் வெற்றி பெற்றேன். அதன் பிறகு பல முறை கலைஞரை நான் சந்தித்திருக்கிறேன், நினைக்கிற போதெல்லாம் விரும்புகிற போதெல்லாம் சந்தித்திருக்கிறேன், மனம் திறந்து அவரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எப்போது நான் சந்திக்க விரும்பினாலும் உடனே அன்றைக்கே சந்திக்கிற வாய்ப்பை அவர் வழங்கியிருக்கிறார். எங்கள் நிகழ்ச்சிகளிலும் பல நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்றிருக்கிறார். நெல்லையிலே நாங்கள் நடத்திய மண்ணுரிமை மாநாடு, மறைமலை நகரிலே அவருக்கு நாங்கள் அம்பேத்கர் சுடர் விருது வழங்கி சிறப்பித்தோம், அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். 50வது பிறந்தநாள் என்னுடைய பிறந்தநாள் பொன்விழா நிகழ்ச்சியில் காமராஜர் அரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றினார். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் அவரோடு நெருங்கி பழகுகிற, கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்புகளை பெற்றிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் ஜே இறந்தபோது அதிமுகவில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது, அதே போல் இப்போ திமுகவுக்கு ஒரு வெற்றிடம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? ஜெயலலிதா அவர்களைப் போல துணிச்சலான முடிவுகளை எடுக்கவோ, ஜெயலலிதா அவர்களைப் போல ஒரு வெகுமக்கள் ஆதரவை கொண்ட கவர்ச்சிகரமான தலைவராக இயங்கவோ இன்னொருவரால் முடியாது. அது வெற்றிடம்தான். கலைஞரை பொறுத்தவரையில் அவருடைய இல்லாமை, அவருடைய இன்மை ரெண்டு வெற்றிடங்களை உருவாக்கியிருக்கிறது. கலைஞர் என்கிற தனிநபர் பாத்திரத்தின் பங்களிப்பு ஒரு பெரிய வெற்றிடம். கலைஞர் பேசிய கொள்கை கோட்பாடுகள், அதிலே அவர் நின்ற உறுதியான நிலைப்பாடுகள், அந்த நடவடிக்கைகள் திமுகவை வழிநடத்துகிற வெற்றிடத்தை திரு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இட்டு நிரப்புவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மாதிரி அதிமுக என்கிற கட்சியை வழிநடத்துகிற இடத்தில் இப்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கிறார்கள். அது கட்சியை நடத்துவதற்கான தலைமைக்குரிய ஒரு வெற்றிடம். மற்றபடி கலைஞரைப் போல அவருடைய தனித்திறன்கள், பேசுவதாக இருந்தாலும் எழுதுவதாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையில் விவாதிப்பதாக இருந்தாலும் அது தொடர்பான முடிவெடுப்பதாக இருந்தாலும் பிற தோழமை கட்சிகளை அரவணைப்பதாக இருந்தாலும் இப்படி தனிப்பட்ட முறையில் அவருக்கு உள்ள தனித்திறன்களை இன்னொரு நபரால் இட்டு நிரப்ப முடியுமா என்றால் இட்டு நிரப்ப முடியாது. ஆகவே கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இரண்டு பேருமே இல்லாத நிலையில் தமிழகத்தில் கட்சியை வழிநடத்துவதற்கான தலைமை என்கிற வெற்றிடத்தை விட தனிநபருடைய திறன்கள், ஆளுமைகள், அவர்கள் உள்வாங்கிய கொள்கை கோட்பாடுகள் இவற்றால் ஏற்பட்டிருக்கிற வெற்றிடத்தை தவிர்க்க முடியாது. அதை வேறு யாரும் இட்டு நிரப்புவார்களா என்று நம்மால் யூகிக்க முடியாது. அது ஒவ்வொரு தனிநபருக்குமான சிறப்பியல்பு. அந்த அடிப்படையில் கலைஞர் அவர்களை கட்சி ரீதியாக அவருடைய இல்லாமையை ஈடுகட்ட முடியும், ஆனால் கொள்கை அடிப்படையில் அவருடைய இன்மை அல்லது ஜெயலலிதா அவர்கள் இங்கே இல்லாத நிலை, இதனை வேறு எவராலும் ஈடு செய்ய முடியாது என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு வெற்றிடமாகவே இருக்கும்.